சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும், புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும், அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மிட்டாய் எடுத்துங்கப்பா, எடுத்துங்க. என்ன கலங்கத்துல குளிக்கிட்டு இருக்க? கனவு கனவு கண்டியா? பாத்தியா, அங்க தாத்தாவுக்கு பிறந்த நாள் பூ போட்டிருக்கு, அதுக்கு ஏன்டா நீ கூற? கடையை மூடி இருப்பாங்க மச்சான். என்னதே சர்க்க கடை மூடி இருப்பாங்க மச்சான். ஆமா, நீ வாங்கி வச்சிருந்தால வாங்கணும். வச்சிருந்தமா, ஒரு சொட்டு விடாம மொத்தத்தையும் குடிச்சிட்டு சர கேக்குறியா நீயே? டே மச்சான், துட்டு குடி வச்சிருக்கடா. பீரியா நிறைய வச்சிருக்கேன், ஆனா சாவித்தா காணா. அப்படி சொல்றேன், கையில இந்த காசை பிடிங்கி கடையை தட்டி குடிச்சு போட்டு காசு இருக்கா சரக்கு இருக்கான்னு கேக்குற, உன்னை பொண்ணே விடுவோம் பாத்துக்க. என்னடா இழுத்து பேசுற? தங்கச்சி போதுரா, துட்டு சார் பண்றனால குடுத்துடலாம். குடுப்படா குடுப்ப, ஏற்கனவே பரிச்சையில வச்சு இந்த காசை எடுத்து குடிச்சு போட்டு நேத்து தான் கொடுத்த. அதை கொடுத்ததுக்கு எவ்வளவு திருப்பி கொடுத்தா தெரியுமா? அண்ணே தண்டில் வாங்கிக்கலே. எப்படி சரக்கு வாங்கினாலும் பரவாயில்லடா, என்ன விட்டுறாது. என்ன சாந்தி கணக்கா? கர்ணி,
இதை போய் இவர்கிட்ட சொன்னா என்ன அர்த்தம்? இவர் பொண்டாட்டிட்ட சொன்னா தானே நடுத்தரில் வச்சு நார் நாராக கிழிக்க முடியும். சொல்லிட்டுமா? அடங்க ஒக்க மக்கா, இதெல்லாம் போய் என் பொண்டாட்டிகிட்ட சொல்லாதீங்கடா. இந்த 500 ரூபாய் காந்தி பேரை சொல்லி வெறும் 100 ரூபா தான் கேட்டான், கொடுத்தானா? ஆனால் சாந்தி பேரை சொன்ன உடனே முழுசாக 500 ரூபா எடுத்து கொடுத்துட்டான்ல. சாந்தி அப்படி என்னத்தை செஞ்சாலும் சுத்தி வருவோம், ஏ சொத்து பத்த தருவோம். சுத்தி சுத்தி வருவோம், சொத்து பத்த தருவோம். கள்ள வழி காட்டு தலைவா, அந்த வழி எதுக்கு? சந்து வழி இருக்கு, கண்ணியில குதிப்போம் இறைவா. உச்சியில பச்சி இருக்கு, அது குட்டிக்காக காத்து கிடக்கு. சட்ட திட்டம் நமக்கு எதுக்கு? சட்ட பையில் தானே அது இருக்கு. தோண்டி எடுப்போண்டா, அட சுத்தி சுத்தி வருவோம், சொத்து பத்த தருவோம். கள்ள வழி காட்டு தலைவா, அந்த வழி எதுக்கு? சந்து வழி இருக்கு, தண்ணியில குதிப்போம் விரைவா. காந்தி பிறந்தாலும் சாந்தி போற கலியே, ஒத்த விரலில் ஒத்த கதவை தட்டி துறப்போமே. அடையாம முடியாது அது வேணும் தினமே, கடிவாளம் கிடையாது அதுதானே மனமே. அடையாம முடியாது அது வேணும் தினமே, கடிவாளம் கிடையாது அதுதானே மனமே. பாட்டில திறந்தோமே, பட்டில பிறந்தோமே, வேலைய மறந்தோமே. மாமே சரக்கு டாக்ல எங்க இருக்கு? சைடி ஸ்மிருகு ரெடியா இருக்கு. சுத்தி 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 தேடு, சுத்தி சுத்தி வருவோம், சொத்து பத்த தருவோம். கள்ள வழி காட்டு தலைவா, அந்த வழி எதுக்கு? சந்து வழி இருக்கு, தண்ணியில குதிப்போ விரைவா. பட்ட பகலில் வந்த இரவ எட்டி உதைக்கிறோமே. பசியோடு இருதேடு புது வேகம் வருது, விதியோடு விளையாடு புது ஞானம் தருது. பசியோடு இருதேடு புது வேகம் வருது, விதியோடு விளையாடு அது ஞானம் தருது. வெள்ளத்தன் பிறந்தோமே, சொல்லத்தன் மறந்தோமே. வெள்ளத்தன் பிறந்தோமே, சொல்லத்தான் மறந்தோமே. ஹே மாமே சரக்கு டாக்ல எங்க இருக்கு? சைடி ஸ்மிருகு ரெடியா இருக்கு. சுத்தி 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 தேடே, சுத்தி சுத்தி வருவோம், சொத்து பத்த தருவோம். அட சுத்தி சுத்தி வருவோம், சொத்து பத்த தருவோம். கள்ள வழி காட்டு தலைவா, அந்த வழி எதுக்கு? சந்து வழி இருக்கு, தண்ணியில குதிப்போம் விரைவா. சீர பச்சி இருக்கு, அது குட்டிக்காக காத்து கிடக்கு. சட்ட திட்டம் நமக்கு எதுக்கு? சட்ட பையில் தானே அது இருக்கு. தானே தோண்டி எடுப்போண்டா, தன்னன்னாரே தானா, தன்னன்னாரே தானா.
வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். தலங்க தலங்க கொஞ்சம் சார். இந்த நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனையே குப்பை தான் சார். அதுக்கு உங்கள்கிட்ட என்ன சார் தீர்வு இருக்கு? ஒரு சுகாதாரத்துறை மந்திரியா இருந்து சீமடியில் என்ன சார் முடிவு எடுத்தீங்க? இந்த குப்பைகள் எங்கிருந்து வந்தது, எப்படி இங்கு வந்தது? கடந்த ஆட்சியில் அள்ளப்படாமல் போடப்பட்ட குப்பைகள் தான் இன்று மலைமலையாக காட்சியளிக்கின்றன. எங்கள் ஆட்சியில் குப்பையும் இருக்காது, கொசுவும் இருக்காது, ஊழலும் இருக்காது. ஏன், ஒண்ணுமே இருக்காது. ஒன்று மட்டும் நிச்சயம், அது சத்தியம், எங்களுடைய லட்சியம் சிங்கப்பூரை சென்னையாக மாற்றுவது உறுதி. சென்னையை சிங்கப்பூராக மாற்றுவது உறுதி, உறுதி, உறுதி. டாக்டர், நோ ப்ராப்ளம். உங்க பையன் நல்லா இருக்கான், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஐசியூல வச்சிருப்போம், நாளைக்கு நீங்க அவன்கிட்ட பேசலாம். ஆபரேஷன் சக்சஸ். நீ போனா சக்சஸ் ஆகாம இருக்குமா? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. ஜிஜே, ஆர்த்தியை பார்த்த பிறகுதான் நான் கிளம்புவேன். அடுத்த ஃப்ளைட்டில் போயிட்டு போகிறது. ஹார்ட்டையே பிரித்து ஆப்ரேட் பண்ணுற பெரிய ஹார்ட் சர்ஜன் நீ. ஆனால் அவன் பொண்ணு முகத்தை பார்த்துட்டு தான் வெளியே கிளம்புறேங்கிற. எவ்வளோ பெரிய டாக்டர், இது மூடநம்பிக்கை இல்லையா? ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அறிவு போதும், ஆனால் மனசுக்கு நம்பிக்கை வேணும். அது இருக்கட்டும், இந்த வருஷம் உன் ட்ரஸ்ட்டுக்கு நான் கொடுக்க வேண்டிய செக் இந்த. ஹாய் அப்பா. ஹாய் ஆர்த்தி. அப்பா வீட்டுக்கு வரலையா? சாரி ஆர்த்தி, அர்ஜென்ட்டா ஒரு சர்ஜரி, உடனே கிளம்பி ஆகணும். ஹேய் லிசன் ஜிஜே, எப்பவும் போல ஆர்த்தியை பத்திரமா பாத்துக்கன்னா. ஆர்த்திய சின்ன வயசுல இருந்து நான் தானே வளர்க்குறேன். ஆர்த்தி எனக்கு பொண்ணு மாதிரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். 5 மினிட்ஸ் கொடு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். நம்ம எல்லாரும் ஒண்ணா ஏர்போர்ட் போறோம். ஓகே. அம்மா போனே. ஹலோ. ரொம்ப நேரம் ஃபோன் ரிங் ஆயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க? பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ப்ராஜெக்ட் பத்தி என்ன டிசைட் பண்ணிருக்க? குளோபல் வார்மிங். ஏய், என்னடி சிரிக்கிற? இந்த பணக்கார பொண்ணுங்கனாலே இப்படிதான், லோக்கல் விஷயத்தை பத்தி திங்க் பண்றதே இல்ல. பட் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். ஓகேமா. ஓகே, பை பை. இறங்க. எங்க அப்பா எனக்கு போட்டு ரிங் மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் எடுத்து தரீங்களா? எங்களுக்கு இந்த குப்பையெல்லாம் ஆல்ரெடி தான் கார்ப்பரேஷன்ல சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்க இந்த மோகத்தெல்லாம் போட்டுட்டு தேடி எடுத்து கொடுக்கறது சம்பளம் கொடுக்கல, மைண்ட் இட். இல்ல இல்ல, ரூபா தானே. ரூபா தர்றாங்களா? பணம் பணம். ஏண்டா அம்மா நல்லவங்களா இருக்காங்க, என்ன 5 நிமிஷம் ஆகுமா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு? மேடம், 500 போலீஸ கூட பயங்கர ஃபாஸ்டா கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, மேற்கொண்டு 500 கொடுங்க, தரமாட்டேங்க. கரெக்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. இந்த ஏரியாவில் சாக்லேட்டா தின்றுருக்கீங்க. போடு போடு போடு. அந்த பொட்டணத்துக்கிட்ட தேடுப்பா. சரி தரணி, தங்க மோதிரம் கிடைச்சோன்னு அப்படியே நைஸா நகட்டிட்டு தேடு தேடு தேடு. சரி தேடுறா, தேடு தேடுங்க. என்னைக்கு மோதிரம் கிடைச்சி தே தரணி, இதான்னு பாரு. அவங்க சொன்ன தங்க மோதிரம்டா. இல்ல இல்ல, அதான் இருங்க மச்சான், நில்றா. தங்கத்தோட
50,000டா. 50,000த்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவன் வெள்ளத்தோலை பார்த்தாலே ஸ்டில் அடிக்க ஆரம்பிச்சிருவான்டா. ஏய், வெள்ளத்தோலோ கருப்பு தோலோ தொட்டுக்கு முன்னால தோலாடா முக்கியம். அப்புறம் என்னத்துக்கிட அவகிட்ட நீ மோதிரத்தை கொடுத்த? அது பிளாட்டினம் அதனால தெரியடா, சில்வர் வேலையே நினைச்சு கொடுத்துட்டேன் மச்சான். ஏன் இப்படி அழுகுற? அது 50,000 பணம் இருந்தா நானே என் பொண்டாட்டி எத்தனை தினமா சரக்கு அடிச்சிருப்போம். ஏய், என்ன கழுவுற? 500 கொடுத்தவ 5,000 கொடுக்க மாட்டாளா? காசா வாங்குற சரக்கு அடிக்கிறோம் அவளை மட்டும் சும்மா. டேய் மச்சான், வரடா அவளை வடக்கு. நேத்தே சரியா போச்சு. வெர்ல வேணாமா? ஓ, வெட்டிருவியா? வெட்டிருவியா? முடியாது முடியாது. சொன்னா கேளு, அப்புறம் வெர்ல இருக்காது. நான் பேசிக்கிட்டேன். போலீஸ் போலீஸ். ஏய், வணக்கம். என்னடா அங்க கலாட்டா? ஒண்ணு இல்ல சார், நான் சொல்றேன் சார். இவங்க பாட்டி இந்த போட்ட ஒட்டியானா குப்பத்தொட்டி வந்துருச்சு சார். அந்த குப்பத்தொட்டி நான் நோண்டி பார்க்கையில என்ன சொல்றேன் சார்? எங்களை யாரும் மதிக்கிறது தான் கிடையாது, அடிக்கிற அளவு கூட மரியாதை இல்லையா? ஐயா, நாங்க செஞ்ச தப்புக்கு தலைகளா தொங்க விட்டு உரிங்க பொறுத்துக்கிறோம். அதாவது லத்திய கீழ் வழியா விட்டு எந்த வழி வேணாலும் எடுங்க, கவலையே இல்லை. ஆனா இதுல எல்லாம் சரக்கு அடிக்காம வேலையை வாங்க முடியாது. நாத்தம் தாங்க முடியல, போய் கோட்டர் வாங்கிட்டு வாங்க. ஏட்டையா, நான் சொல்றானுங்க ஐயா, அடிக்காம இறங்க மாட்டாங்களாம். என்ன அடிக்காம? அடிக்காமன்னா சரக்கு அடிக்காம சார். அப்ப நீ என்ன சரக்கு வாங்கிட்டு வர சொல்றியா? உங்களை யார் சார் வாங்கிட்டு வர சொன்னது? இந்த இருக்காரு ஏட்டையா, சொன்னீங்கன்னா குடுகுடுன்னு போய் வாங்கிட்டு இருந்துறாரு. வேற ரெண்டு முறுக்கு வட போதும். அப்ப இவனுங்களை அடிச்சிட வேண்டியதான். அடி அவனுங்களை. நைட் எல்லாம் தூங்கவே இல்லையா? ஹலோ, 2 மணி வரைக்கும் ஆன்லைன்ல தான் இருந்த. சொல்லுடா. சாட்டிங்கா? ப்ராஜெக்ட் பத்தி ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். சும்மா இஷ்டப்படாதடா. ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே ஃபாரின் தான். அப்ப ஃபாரின் மாப்ல கிடைச்சா ஃபாரின் தா. மகாபலிபுரமா? வேணடா, அங்க மட்டும் தான் பீச் இருக்கா? காசிமேட்ல கூட தான் பீச் இருக்கு. உன் தோட்ட பாரு, ஃபாரின் லெவல்ல இருக்கு. ஆனா முன்னாடி ஒன்னு முனிசிபாலிட்டி லெவல்ல பேசிட்டு இருக்கு. தியேட்டருக்கு போனாலும் நீ சும்மாவே இருக்க மாட்டடா. டைட்டில் கார்டு போடுறதுல இருந்து எண்டு கார்டு போடுற வரைக்கும் நீ என்னதான் பாத்துட்டு இருப்ப? ஐயோ, அம்மா, குப்பை கடைக்கு தீ பிடிச்சி எறியுதுப்பா. இந்த வருஷத்துல இது மூணாவது தடையோ நாலாவது தடையோ தெரியல. குடும்பத்தக்க அப்பா தான் குப்பை பொருங்க போலையோ புள்ள கோயில பொசுக்கி இருக்காளம்மா. உங்க ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன? மேனேஜ்மென்ட் ஃபார் சாலிட் வேஸ்ட். சாலிட் வேஸ்ட் ஃபார் மேனேஜ்மென்ட். தேவையில்லாத குப்பைய நம்மளோட தேவைக்கு எப்படி யூஸ் பண்றது? இட்ஸ் எ வெரி குட் ப்ராஜெக்ட். தேங்க் யூ சார். ஆல் தி பெஸ்ட். நீங்க இல்லனா அப்பா இந்த ப்ராஜெக்ட்டை அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாரு. நீ எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும்னு உங்க அப்பாவுக்கு தெரியும். குழந்தையிலிருந்து எனக்கு உங்களை தான் தெரியும். குழந்தை மாதிரி பேசிட்டு இருப்ப, இப்ப நல்லா பேச கத்துட்ட ஆர்த்தி. நீ ஏன் சார் வந்தீங்க?
ஒரு போன் பண்ணா போதுமே, எல்லாம் நானே பாத்துக்கோனே. சில காரியம் தானாவே நடக்கும், சில காரியம் நாமளே நேர்ல போய் தான் முடிக்கணும். குப்பைக்கிடங்களை கலந்து கிடக்குற பாலித்தீனை பத்தி ரிசர்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஹெல்ப் ஒரு சரியான ஆள இவ கூட அனுப்பிச்சு வைக்க முடியுமா? யோ இங்க வாயா, இவன் ஒரு ஆள் பக்கத்துல இருந்தா போதும் சார் உங்களுக்கு, அவன் எல்லா வேலையும் பக்காவா செஞ்சு கொடுப்பான். சொல்லுங்க. மாத்தம்மா கோயில் பூசாரி ரவி, இந்த ஏரியாக்கே இவர் தான் ஹெட்டு. யோ பெருங்குடி குப்பைக்கணம் கழிச்சிட்டு போயிட்டு இவங்களுக்கு தேவையான உதவியை செய்ய. இன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்போ வரணும்னு சொல்லுங்க. 9 o'clock ஓகேவா? மாத்தம்மா கோயில் மணி அடிச்ச மாதிரி டான் வந்து நிப்பேன். ஷார்ப்பா வந்துடும்ல? ஷார்ப்பா 9 o'clock, ஷார்ப்பா உங்களுக்கு முன்னாடி நான் வந்துடுறேன். ஷார்ப்பா நீங்களும் வந்துடுங்க. இவன் இவ்வளோ ஷார்ப் போடுறான். இந்தா செலவுக்கு வச்சுக்க. வர வாங்க சார். வர சரி. நாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்க என்னங்க தப்பு பண்ணோம்? துட்டா கேட்டோம், இருந்தா கேட்டுனா இல்ல வடான்னு சொல்லணும். நாத்துக்கங்க போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தீங்க. நான் தான் உங்களுக்கு கேஷ் கொடுத்தனே. குஜிங்க குஜிங்க, ஏ தரணி கிட்ட மாட்டீங்களே, உங்க மூணு பேர்த்த பிரிச்சு மேயப்பறேன். ஏ தரணி என்னடா, நம்மளே வந்திருக்காங்க, அவங்கள போய் கலாச்சு நிக்கிறேன். இப்ப என்னத்துக்கு வந்திருக்கீங்க? மாத்தம்மா கோயில் பூசாரிய பாக்கணும். இதெல்லாம் வேணுதுலா? குப்பைய பத்தி ரிசர்ச் பண்றேன். குப்பை கிடங்குக்கு பூசாரி வர சொன்ன, சாம்பிள் எடுக்கணும். 500 ரூபாய் கொடுத்தேன், வரல. ஓ 500 ரூபாய் கொடுத்தீங்களா? அதான் ஆஃப் ஆஃப் உள்ள போச்சா? எங்க போச்சு உங்க 500 ரூபாய்? எப்படி பப்பரமான பட்டிருக்கு பாத்தீங்களா? பூசாரி மலை ஏறிட்டாரு, எந்திரிக்க 2 நாள் ஆகும். என்னம்மா பாக்குறீங்க, இருக்கிறதுலே தரணிதான் கொஞ்சம் யோக்கியம். காசு வேணும்னா கேட்டு வாங்குவான தவிர தப்பு தண்டா எதுவுமே பண்ண மாட்டான். அதை ஏமா கேக்குற, போன மாசம் தாம்பரத்துல சாக்கட அடப்பு எடுக்கும் பொழுது ஒருத்தன் விழுந்து இறந்துட்டான்ல, அவனோட மனைவி அம்மா இவ. சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பாவி பயலும் அவளை உசுராதான் வச்சிருந்தான். இப்ப பொட்டுன்னு போயிட்டாமா. இப்ப அவ 6 மாசம் கர்ப்பிணி, சித்தம் கலங்கி போச்சு. எங்க வாழ்க்கையே இப்படிதானமா அமைஞ்சு போச்சு. வருஷத்துல 15-16 பேரு இந்த டிரைனேஜ்ல விழுந்து சாகுறாங்க. இதயத்துல விழுந்த அடப்பை கூட எடுக்கிறதுக்கு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்களாம்மா. இந்த கழிச்சடையில் உள்ள அடப்பை நாங்க தானே இன்னமும் எடுக்க வேண்டியிருக்கு. வாந்தி வருதா? நான் ரெடி ஆர்த்தி, நான் எனக்காக உயிரும் கொடுக்கும் ஆர்த்தி. எத்தனை பெரிய குப்பை மலா, எங்கிருந்து சேர்ந்தது இந்த குப்பை? நீ கொட்டினதா? சத்தியமாயிட்டு பாரு ஆர்த்தி, நான் குப்பையை கொட்டிட்டு இல்ல. பாலித்தீன் கவரை குப்பையோட கலந்து போட்டா குப்பைய பிரிக்கவும் முடியாது, எரிக்கவும் முடியாது. நாங்க நிக்க முடியலையா? கபடிக்குதா? நீ மேலதான் கபடிக்குது. என்ன வேணும் இவங்களுக்கு? 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குப்பை வேணுமா? எங்க இருக்குது? இப்படியே முக்கா பொருளாங்க நடந்து போனா ஒரு பட்ட மரம் வரும், அதுலேருந்து பீச்சாங்க பக்கம் போ, 16 அடி தாண்டி போ, குப்பை கிடைக்கும். காசு
காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. நாங்க இந்த வருடம் ஓடுங்க, நீங்க பார்த்து போங்க, இதெல்லாம் நந்தவன மாதிரி. என்னடா குப்பை கிடங்குக்கு குயில் வந்திருக்குது மச்சான். இவங்களுக்கு 7 வருஷத்துக்கு முன்னால உள்ள குப்பை வேணுமா? வா போய் எடுக்கலாம். எத்தனை கோட்டை வாங்கி தருவீங்க? நாத்தம் தள்ளு தம்பி. எவ்வளோ பெரிய மனுஷன் செத்தாலும் நான் தான் தெரியும். இந்த மனுஷன் மனசுக்குள்ள இருக்கிற அழுக்க கூட இந்த குப்பை கிடங்குல இருக்கிற அழுக்கெல்லாம் கம்மி. என்ன தம்பி நான் சொல்ல கரெக்ட்? தள்ளுடா அத்தி, நீ குடிக்காண்ட சகோசம் வேண்டாம். எனக்காக நான் உயிரியம் கொடுக்கும். என்னாச்சு சத்யா? கடிச்சு கொதர்ற, தொடைய திங்கிற. கவிதை பூ விருத்து கனவில் தேன் தெளித்தார். சுத்தத்தை பள்ளியிலிருந்து ஆரம்பிப்போம். To the club in my brown white Chevy, in my brown white Chevy, rolling to the club in my brown white Chevy. Yo, naya idu idu eppadi irukku naya chonukku ஒரு ஜீன்ஸ், ஒரு டி-ஷர்ட், ஒரு கூலிங் கிளாஸ், ஒரு ஷூ, இதெல்லாம் போட்டு நான் இப்படி இருக்கேன். சொல்லிடுவேன், எனக்காக சொல்லேன். ஒரு மூட்டை மட்டும் தான் குறையுது. அத மட்டும் நீ தோல்ல போட்டேன்னு வையன், அப்படியே நம்ம அம்புலி மாதிரியே இருப்பையா? எந்த அம்புலி? மாதமா கோயில படுத்திருப்பானே பைத்தியக்கார அம்புலி, அந்த அம்புலி. துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள், ஆண்டவனுக்கு பிரியமானவர்கள். ஏழைகளை சந்தோஷப்படுத்துறது இறைவனையே சந்தோஷப்படுத்துற மாதிரி. இந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்தினா இறைவனே நேர்ல வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துவாரு. ஓ நைஸ், புரிஞ்சுச்சா? மென்டல் டிசார்டருக்கு மட்டும் 3 ஹோம் ரன் பண்றேன். பர் இயர் 40 லாக்ஸ் ஸ்பெண்ட் பண்றேன். வெரி குட் ஜாப் சார். ஆல் ஆஃப் காட், நாட் மீ. ஏ தம்பி, சார்க்கு ஒரு வணக்கம் சொல்லு. Send your activity and details. I'll arrange fun for trust. It's your grace for him. யோ, அவங்களுக்கு தான் எல்லாம் புரிஞ்சு போச்சுல, கூட்டு போ. சரிங்க சார். டேய், பாய் சொல்லு. வாங்க வாங்க போலாம். பாய். அப்போது ஃபண்ட் அதிகமா வரதா பாப்போம். பாத்து வா, பாத்து வா. வணக்கம், வழிவிடுமா. ஹாய், நல்லா இருக்கியா? ஹாய் அங்கிள். ஹாய் ஆர்த்தி,
கரெக்ட் டைம்க்கு வந்துமா? மீட் அவர் சாலிட் வேட் சயின்டிஸ்ட் ஆர்த்தி. ஷி இஸ் ஃப்ரம் டென்மார்க். ஹாய், ஹாய், நைஸ் டு மீட் யூ. ஷி இஸ் ரிசர்ச் ஸ்காலர். ஷி ரிசர்ச் அபௌட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். எனக்கு தமிழ் தெரியும். ஏமா சொல்லவே இல்லை. 2015 இங்க இருக்கிற குப்பை கடன் எல்லாம் காலி பண்ணி ஆகணும். அதை காலி பண்ண முடியாததுக்கு மெயின் காரணம் இங்க இருக்கிற குப்பையில புதைஞ்சிருக்கிற பாலித்தீன் தான். அதை எப்படி ரீசைக்கிள் பண்றதுன்றது தான் ஆர்த்தியோட ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட முடியுமா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை எங்கேயோ போக போகுது. தூக்கமே தூங்கவே முடியாத அளவுக்கு நினைப்பு வருதுன்னா அது எந்த ஃபிகர்? அந்த குப்பை எடுக்க வந்தாங்களே மச்சான், அவங்க தான். அவங்க கலர் என்ன, பசிதிப்பு, அவங்க அழகு என்ன மச்சான், எல்லாம் நினைப்பாவே இருக்குடா. வந்துருச்சா? வந்துருச்சு இல்ல, இனி கூட வேலை கிடைக்குமா மச்சான் அவங்க கிட்ட இருந்து? அவங்கள பாக்கணும் போல இருக்கு மச்சான். தரணி, ஒருத்தங்க என்னத்துக்கு போன் நம்பர் கொடுக்குறாங்க? பேசுறதுக்கு. அப்புறம் பேசுறதுக்கு, பாக்குறதுக்கு, பழகிறதுக்கு உனக்கு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, நீ அவங்க நம்பருக்கு ஒரு அடி அடி. அவங்க ஏதாவது ஏடா கூடமா பேசுனாங்கன்னா ராங் நம்பர் மேடம்னு கட் பண்ணிரு. அதுவே அன்பொழுக பேசுனாங்கன்னு வை, அதவே ஸ்டெப்பா பூச்சி மேல போய்க்கினேரு. என்ன சொல்றேன் நான் சொல்றேன் இல்லன்னா கண்ணம்மா பேட்டதான். நீ போன போடு, உனக்கு இன்னைக்கு குவார்ட்டர் கிடையாது, நீ போன போடு. பேசு. ஹலோ, அட்ரஸ் வசந்தே தேடுதே, எனக்கே மயக்கமா இருக்கு. கண்டிப்பா உன பார்த்தீங்க என்ன கப்பு போயிருச்சா? இன்னும் போகல, சென்ட மாத்து பின்னாடி இருந்து அடிச்சு வாயா, 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 மூந்து பாரு, கப்பு போயிருச்சா? இன்னும் போகலண்ணா, இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ. பாய் பா. உள்ள போயிருக்கு. நீங்க தயவு செய்து வாழைப்பழத்தை சாப்பிட்டு பேசுங்க. போக்கோ போக்கோ போக்க. வந்துருச்சு வந்துருச்சு, பறக்காத பிசாசு. ஏய், நினைக்கு காபி இல்ல கொண்டா. காபி இல்ல சத்யா, உங்களுக்கு காபி வேணா? ஜூஸ் தானே பிடிக்கும். ஓ, காபி குடிச்சிட்டியா? சரி. நம்ம மூஞ்சில என்ன கொதிக்குது பாரு. கவனிப்பு.
நம்மளுக்கெல்லாம் காப்பி, இவருக்கு தான் ஜூஸ். இருந்தா மச்ச இப்படி இருக்கணும், பயங்கரமான. குடிங்க குடிங்க முழுசுமா. ஐயையோ எலிப்ப விடல, குடிச்சுக்கோங்க. அதாவது நம்ம தெருவில் இருக்க மாத்தம்மா கோயிலுக்கு திருவிழா, ஆத்தாவுக்கு ஏத்த மாதிரி நீங்க எவ்வளவு வேணாலும் செய்யலாம்ங்க. அதுக்கு கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வாங்க. ஆப்பிரிக்கா குறைங்க, அவங்க பாத்ரூம் போறாங்க, வந்துதான் கொடுப்பாங்க. என்னையா தேடுறான் இவரும்? டொனேஷன் கொடுக்க போறாரு, ரசீதை ரெடி பண்ணு. எங்களால இந்த 50 ரூபாய் எடுத்தோ எடுத்தோ, கிளம்பு கிளம்பு. சார் இவ்வளவு ரூபாய் எல்லாம் நாங்க வாங்க மாட்டோம், வச்சிருந்தா இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துடும். இங்க பாரு, கொண்டாங்க கொண்டாங்க. டபுள் ஓகே. 4 கோட்ரு, 2 போட்டி, 3 ஆப்பாயில், 1 மொச்சை, 2 கருவாடு, 6 வாட்டர் பாக்கெட், 6 பாக்கெட் சீரட்டு. மாத்தம்ம கண்ணை குத்தி போடுவான். சரி 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 போலாம். எஸ்குஸ்கிமி மேடம், இந்த கோட்டர் பாட்டில் கொடுத்தேன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். வாட் டு யூ மீன்? மீன் கருவாடுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. போடா போடா. ஐயோ சிரிச்சுக்கிட்டே நிற்பேன். சரி என்னடா நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க, நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏமா குப்பை, ஏமா குப்பை. எவ்வளோ பெரிய குப்பை தொட்டி இருந்தாலும் ரோட்டில் தான் போட்டு நம்ம உசுரை வாங்குவோம். ஐயாடாது இவ்வளோ நாள் தெருவில் குப்பையாளராக அந்த பிள்ளைய பார்த்ததே இல்லையே. ஏமா குப்பை தொட்டி இவ்வளோ பெருசு இருக்குல்ல, அதில் போடாமல் மண்டையில் கொண்டு வந்து போடுறேன். மண்டை என்ன குப்பை தொட்டியா? நீ ஐடியா குடுக்கறதுலாம் சூப்பர் நினைச்சேன். என்ன பாட்டு முடிஞ்சோன்னு ஆளக்கான வந்துருச்சு குயில். கொண்டா கொண்டா வாசல். மாமாவை பாரு, குப்பை மாமாவை பாரு. நல்ல காதல் பார்த்துருக்கேன், கள்ள காதலும் பார்த்துருக்கேன், ஏன் நாய் காதல் கூட பார்த்துருக்கேன். இது என்ன ஆய்? ஆய் உங்க குரலை கேட்டல தலைவர், இன்னைக்கு பொழுதே பிரைட் ஆயிரும். என்னையா பீச்சில் குப்பை பொறுக்கிறதுக்கெல்லாம் விழா வச்சிருக்கியாங்களே, ஏன் எங்களெல்லாம் கூப்பிட மாட்டியா? கூப்பிட்டா நாங்கள்லாம் வரமாட்டோமா? தலைவர் நம்மெல்லாம் டிரான்ஸ்பெண்ட்டு அரசியல் சாதனை பூசிக்க முடியாதுல்ல, உங்களுக்கு தெரியாது என்ன. இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் பண்ணி அதை கவரேஜ் பண்ணி ஃபாரின் காமிச்சா ஒரு சின்ன ஃபண்டு வரும். சின்னதோ பெருசோ கொஞ்சம் எங்களையும் கண்டுக்கையா. உங்களை மீறி ஃபண்டு என்ன, ஒரு துண்டு கூட உள்ளே நுழைய முடியாது, எனக்கு தெரியாதானே. சரி ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு. கடற்கரையை சுத்தப்படுத்தும் விழா மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் திரு ஜி ஜே அவர்களை வாழ்த்த வயதில்லை. பெருகி கிடக்கும் இந்த கடற்கரை குப்பையை சுத்தப்படுத்தும் விழாவிற்கு வருகை தரும் எங்கள் டெரர் ஸ்டார் அவர்களை வருக வருக என வர இருக்கிறோம். நீ நடந்தால் நண்டு, பறந்தால் வண்டு, சண்டையிட்டால் டைனோசர், சரக்கடித்தால் புல்டோசர். டெரஸ்டார் வாழ்க, போடுங்கள் கோஷம். டெரஸ்டார் வாழ்க. போட்டோ எடுக்கிறாங்களா பாருங்கடா. போட்டோ எடுங்கப்பா. கல்லுகள் அடிக்காதீங்க, மண்டை வீங்கிடும். ஒரு கிராம் தங்கமா நம்ம எத்தனை வருஷமா குப்பை பொறுக்கிறோம்.
போங்க மக்களே பொறுக்குதோ. பச்சை சட்டை போட்டுள்ள நபர் மிக அதிகமான குப்பைகளை பொறுக்கி சேகரித்துக் கொண்டிருக்கிறார். அதை தட்டி பறிக்கிறார். அதோ அந்த நீலக்கலர் சட்டை போட்டி. பணக்காரங்க எது செஞ்சாலும் சரி, இங்க பாரு குப்பை அள்ளுறது எப்படி வளைச்சு வளைச்சு போட்டா எடுக்கிறாங்க பாரு. அப்புறம் உனக்கு பெருங்குப்படா நம்மள யார சுத்தப்படுத்துவா? ஏய் தண்ணி கொதிச்சா? கொதிக்குதே தெரியலையா? அதுக்கு ஏன் திறக்கிற? நானே எங்க அப்பனுக்கு பென்ஷன் வேற டென்ஷன்ல போய் நிக்கிறேன். மூட்ரி ரொம்ப ஆத்தாத போயா. கதவு தர. கதவு தரங்கறல்ல? அட உள்ள என்ன பண்ற நீ? உள்ள என்ன பண்ணாலும் நீ கேட்காத. அதே மாதிரி வெளிய நீ என்ன பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். நீ ஊத்து வச்சா என்ன சொல்ற? ஒரே ஒரு கை நாட்டு அப்படி சொல்லு மச்சான். குடுக்கறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. வச்சிட்டியா? உனத்த புடிங்கிட்டீங்க. வேலை கட்டிட்டானா? சரக்கு வாங்கி குடுக்கறவன் தண்டல்காரன் அப்படியே இருந்துட்டு போறான். ஆனா அவனை பத்தி தப்பா பேசக்கூடாது. அப்படி போல அரகு வாங்கி கொடுத்தவன் சாமி மாறிடா. மனுஷனா நீ? தமாத்துல தனியை குடிச்சு தத்துவம் பேசிக்கிற. ஒன்னா சொல்லி கூத்தலடி அந்த தண்டனை பாத்துக்கிறேன். இந்த மாதிரினா இந்த வாட்டி ஒழுங்கா கட்டணும். அடுத்த வாட்டி கொடுக்கலாம். நீ ஒழுங்கா கட்டதுலயே வர வரும். டேய் நீ இங்கதான் இருக்கியா? உன்ன சும்மா விட மாட்டேன்டா. உன்ன விட மாட்டேன்டா. டேய் எங்க அப்படியே மாட்டேன்டா. என்ன ஏமாத முடியாது. டேய் உங்க அப்பா காலை புடிச்சு கெஞ்சி கெஞ்சி கேட்டதெல்லாம் பணம் கொடுத்தா. பென்ஷன் புக் வேணா உங்க அப்பா அவங்க பணத்தை கொடு. இல்ல உங்க அப்பாட்ட போய் கேளு பென்ஷன் புக் எங்கன்னு. அதை விட்டு என்ன ஆட்டம் போடுற? இருக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க. ஏடா பேச விட்டு குத்துறீங்களா? எழுதிட்டு போடா. டேய் வாடா. டேய் தரணி, அவங்கிட்ட ஏண்டா கத்துற? குடிக்க காசு கேட்டு அவன்கிட்ட ஏண்டா போறீங்க? அதிக வட்டின்னு தெரிஞ்சும் அவன்கிட்ட தானடா வாங்குறீங்க. டேய் குடிய விட்டுடுங்கடா. வட்டிக்கு கடன் வாங்கி குடிக்கிறவன்களுக்கு வாழ்க்கையும் இருக்காது, குடும்பமும் இருக்காது, கடைசியில் அவனும் இருக்க மாட்டான். பெருசே, நாங்கள் என்ன சுகமாக இருக்கு? நான் தண்ணி அடிக்கிறான். நாத்தன் தாங்க முடியலையா? ஏற்று நாத்தன் வேலையை பார்க்க முடியுது. சாக்கடைக்குள்ளே அடப்படுக்கிறதுக்கு வேலைக்கு ஆட்களை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க தெரியுமா? அதிகாரியே காசு கொடுத்து சரக்கு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. நல்லா ஏற்றிக்கிட்டு சாக்கடைக்குள்ளே முங்கணும். நிறைய நேரம் எவன் முங்கியிருக்கானோ அவன் தான் ஃபிட்டு பாஸு. சரியாக முங்கலேன்னு வச்சுங்க, அன்ஃபிட்டுன்னு சொல்லி வெளியே தள்ளிடுவாங்க. வேற எந்த தொழிலையாவது அதிகாரியே காசு கொடுத்து சரக்கு வாங்கிட்டு வர சொல்கிறாங்களா? வெள்ளையும் சொல்லையும் போட்டு ஊர் சுத்தினா பத்தாது. எங்களை மாதிரி சாக்கடையில் இறங்கி வேலை பார்க்கணும். வாடா போலாம். இந்த ஆள் குத்தி சொல்லியே கொண்டுவார். குழம்பு நல்லா ஊத்து. உனக்கு எவ்வளோ ஊத்துனாலும் பத்தாது.
என்னடா தரைய தட்டி தட்டி நடந்துகிட்டு இருக்க? ஏய் செல்ஃப் எடுக்கல மச்சான். செல்பா, காலையில இருந்து கல்ப் ஆடிச்சே பத்தல. எங்க அப்பனா ரொம்ப தப்பா பேசிட்டேன்டா. எங்க அப்பா ரொம்ப நல்லவன் மச்சான். கள்ளங்கப்படம் இல்லாதவன்டா எங்க அப்பன். உங்க அப்பன் கள்ளங்கப்படம் மட்டும் இல்ல, கைகால் இல்லாதவன் கூட. ஏய் எங்க அப்பனா நீ எங்க அப்பா என்ன என்ன உனக்கு அவ்வளவு கரும போச்சாடா உனக்கு. எங்க அப்பா நான் வெட்டுவேன் குத்துவேன் கோலம் கூட பண்ணுவேன்டா. செஞ்சுட்டு போ. எப்படி கொல்லணும் பாக்குறியா நீ? வா, கம்பு இருக்கு, கல் இருக்கு, இந்த கத்தி இருக்கு, சொல்றேங்க அப்பனா. இதுக்கெல்லாம் அருவா எதுக்கு? ஒரு பம்பரக்கட்டை ஆணி எடுத்து நடுமண்டையில அடிச்சாலும் செத்து போயா விட்டு. எங்க அப்பனா குசுறா? எங்க அப்பனா பாத்தியாவனா தப்பா பேசுறீங்க. காலி பண்ணிட்டேன் ஆரம்பிச்சிட்டாண்டா. இனிமேல் ஆப்போசிட்ல நிக்கிறவன் தலையில ஆப்பாயில போட்டுறேன். ஓவரா குடிச்சவன்ட்ட குடிச்சவன் காம்பினேஷன் செட் ஆகாது. எல்லாம் நம்ம ஒண்ணுதானே. சரத்த சாலியா வர்றேன். இன்னொரு வாட்டி நீ மட்டும் வட்டி காசு வாங்கினேன்னு தெரிஞ்சது உன் கைய நானே வெட்டுவேன். உன் மேல சத்தியம். ஏய் இவன் எங்க எஸ் ஆயிட்டானா? டேய் நில்ரா பிகிலே. டேய் பிகிலே எங்கடா போன? போயிட்டான். இன்னாயா காயம் வலிக்குடா? காயம் வலிக்கலடி, நீ போட கட்டுதாண்டி வலிக்குது. கட்டிதான் புச்சுக்க முடியல, கட்டாச்சு போட்டு விட்டேன். என்னது? ஒண்ணும் இல்லையா, இந்தா கஞ்சி குடி வா. கஞ்சாடி இது இவ்வளவு கசக்குது? யோ குடியாத இங்க. பத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்தி ருச்சி வெக்கத்தை விட்டு. பத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்தி ருச்சி வெக்கத்தை விட்டு. போட்டியாச்சு திரும்பியா? கஞ்சியை கொடுக்க நெஞ்சாண்டி தடவுற? யோ நான் தடவாம வேற எவையா தடவா? என்னடி ஆச்சு திடீர்னு ஏன் இப்படி பண்ற? என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க? என்னாச்சு? இதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, இந்த ஜீஜன் ஒருத்தன் இருக்கான்ல, இந்த அநாதாசிரமம் முதியோர் எல்லாம் வச்சு நடத்தினுக்கிறானே, அவன் தாங்க கார் ஓட்டிடுச்சிட்டான். அவர் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் கார் தாங்க இடிச்சது. அவர் கார் இடிச்சா அவர் இடிச்சாருன்னு அர்த்தமா? அவரே அங்கிள். அவங்க உங்க அங்கிளாங்க? என்ன வளர்த்ததே அவர் தான். அவர் பாசம் என் அப்பாவுக்கும் மேல. அப்ப அவர் எப்படிங்க நடிப்பாரு? அவர் டிரைவர் தாங்க, ஏற்கனவே மேல காண்டு. அவன் தாங்க கார் ஓட்டி ஏத்திட்டு இருப்பான். காயம் ரொம்ப பெருசா? காயம் சின்னதாங்க, கட்டுதான். இவ்வளவு பெருசா இவ போட்டு விட்டா பாருங்க. என்ன மேட்ரு? மேட்ரா சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஒரு ஹெல்ப் பண்ணணும். குப்பை சாம்பிள் எதுனா வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இது வேற ஹெல்ப். பரவாயில்ல சொல்லுங்க சொல்லுங்க. உங்க ஏரியால அடியாளங்க யாராவது இருக்காங்களா? போச்சுடா. என்னங்க அடியால தேடிய வந்தீங்க? இல்ல, இந்த ரவுடிங்க மொரட கூலிப்பட இவங்க எல்லாம் இந்த ஏரியால தானே இருப்பாங்க. ஐயய்ய என்னங்க, எங்க ஏரியாக்கு வந்து எங்களையே நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தப்பு தப்பா செல்ல போட்டோ எடுத்துட்டான். ஒரு நாள் மகாபலிபுரம் வா, இல்லனா போட்டோஸ் நெட்ல போட்டுருவேன்னு மிரட்டறான். அவன் அடிச்சு செல்போனை புடுங்கிட்டு வரணும். உதவுறதுன்னு முடிவு பண்ணா நாங்க ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டேங்க. ஆலியா இருக்கட்டுங்க பாத்துக்கலாம். சைக்கிள் இந்த டே மச்சான், அந்த புள்ள பாதி போட்டாவ காட்டி நம்மள புற ஏமாத்திட்டாடா. அவன் ஆர்ம்ஸ் ஒவ்வொன்னு ஆன மாதிரி இருக்கு. நம்ம இப்படியே திரும்பி பார்க்காம ஓடி போயிடலாம். டே மச்சான், அவங்க கேட்டிருக்காங்கடா. அப்படியா? எப்படியாவது வாங்கி கொடுறான். சரி வா.
அவனை என்னால பாத்துக்கலாம். சார் சார், அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்ல சார். உங்க போன் இருந்தா கொடுங்க, 108க்கு போன் பண்ணிட்டு தந்துறேன் சார். சார், இவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாட்டி தான், கொஞ்சம் ஒரே பாட்டி தான் சார், கொடுங்க சார் ப்ளீஸ் சார். யார்ட்டையும் அலைஞ்சேன் சார், நீங்க தான் சார் போன் தரீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹலோ, 108 சார், தரணியோட பாட்டிக்கு உடம்பு சரியில்ல, இடியாப்போம் ஒரு பாயா வாங்கிக்கோங்க சார். வாங்கிக்கோங்க சார், சீக்கிரம். ஆமா சார், வாங்க. 108க்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொல்லுன்னு பார்த்தா இடியாப்பமும் பாயாவும் கேட்குற சார். பாவம் போகிற காலத்தில் வேனில் சாப்பிட்டுக்கிட்டே போட்டும் சார், அதுக்கு அதானே சார் கொடுத்து வச்சிருக்கு. சரி சரி, நம்ம கிளம்புவோம். என்னங்க சார் போனை குடுறா? டேய், போனை கேட்குறாருல குடுறா, நானே பாட்டி சீரியஸாக இருக்குங்கிற துக்கத்தில் இருக்கேன். டேய், ஏன் போனை குடுறா? அதுதாங்க இது. டேய், கரெக்டு, என்கிட்ட வாங்கி பேசுனீங்கல்ல. ஆமாம், அந்த ஃபோனை குடுறா. என்னடா அதுதாங்க இது. என்னடா, வாழைப்பழ காமெடியா? மூணு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டி போய் விட்டுருவேன். போலீஸா சார்? சூப்பர் சார், நீங்க போலீஸ்ட புடிச்சு கொடுங்க சார். அப்பத்தான் உங்க போன் எங்க இருக்குன்னு தெரியும், அந்த போனுக்குள்ள என்ன இருக்குங்கிறதும் தெரியும். என்ன நான் சொல்றது கரெக்டா சார்? வணக்கங்க. செல் கடிச்சிருச்சா? இங்க கொடுங்க. ஏய், பெண்குட்டி சூப்பர் ஆயிட்டு இருக்கு. ஏய், இது நான் தான். நீ இதுல மாத்திரம் சூப்பரா இருக்கு. இதுக்கு அவனே தேவல. அவன் ஜிம் பாடியாச்சே, எப்படி சமாளிச்சீங்க? நாங்க மட்டும் என்ன மீன் பாடியா? அடிக்கி அடி பின்னெடுத்துட்டோம்ல. ஏய், கேமரா செல் குடுத்துறா. டேய் சார், ரொம்ப ஃபீல் பண்றாரு, அவர் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணலாம். வாங்கடா வாங்கடா, நல்லா கட்டி குடுக்கடா. டேய், கைய தூக்கி கட்டி குடுடா. டேய், சுத்தமல்ல, அவர் மூக்குல அப்படியே தலைய வை, அப்படியே லேசா கட்டி பிடி. சோலி முடி, நம்ம நாத்தம்லாம் தாங்க முடியுமா? இந்தாங்க. ஐயே, என்னங்க காசெல்லாம் கொடுத்து அசிங்க படுத்துறீங்க? வேலை செஞ்சா காசை வாங்கு, உதவி மட்டும் ஃப்ரீயா பண்ணுன்னு எங்க அப்பா சொல்லிக்கிதுங்க. என்ன உங்க மானம் போச்சுன்னா இந்த காசை வச்சு எல்லாம் மறைச்சிடுவீங்களா? இந்த மோர்னிங் கொடுக்குற காசை தான் நாங்க பணக்காராயிர மாதிரி எடுத்து எடுத்து நீட்டுறீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்களே. போங்க. ஏ, ஒரு அசிங்கம், உன்னை அசிங்க வேற படுத்தணுமா என்ன? தர்ணி, மனசோமெட்டு கட்டி பாட, புசுரோ ஒன்னா சுத்தி ஆட, இருந்த தூரம் விலகி ஓட, நினைச்சபடிய நெருக்கம் கூட. மனசோமெட்டு கட்டி பாட, புசுரோ ஒன்னா சுத்தி ஆட. பலவாக தவம் இருந்தேனே, காதலை சேர நான் தானே. காயமும் கூட வலிப்பது இல்லை, காரணம் கேட்டா நீதானே. உன் பாதையில் நான் நடந்தே, என் வீட்டைத்தான் மறந்தே போனே. குப்பக்கூளம் போல வாழ்ந்தே, உன்னால் கோயில் ஆனேனே. மனசோமெட்டு கட்டி பாட, புசுரோ ஒன்னா சுத்தி ஆட, இருந்த தூரம் விலகி ஓட, நினைச்சபடிய நெருக்கம் கூட. வாய் திறந்தாலே பாட்டில் திறந்த மாதிரி வாய் நாறுது.
ஹலோ தர்ணி. நான் தாங்க தர்ணி. தர்ணி தாங்க பேசுறேன். உங்க போன்ல நீங்க பேசாம வேற யாராவது பேசுவாங்களா? ஷார்ப்பா இருக்கிறது இல்ல? இருக்கேன் இருக்கேங்க. இன்னைக்கு டம்பியாட் போலாமா? ஐயோ அங்கதாங்க இருக்கேன். பரவாயில்லையே, ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்கீங்க. அங்கேயே இருங்க, வந்துடுறேன். என்ன இப்படி தூங்கி ஏன்னு சொன்ன எப்பனும் போய் சொல்ல முடியுது? அவங்க கேட்டா எப்போனாலும் என்ன வேணாலும் சொல்லுவோம். கேட்டது போ, அப்படி ஒரு அஃபெக்ஷன். என்ன கேக்க போற என்னத்துக்கு ஐயோ, அவனை தனியா விட்டுறாதீங்க, அவன் எதை கண்டாலும் பயப்படுவான். சரியா சொன்னீங்க, அவரை நான் போய் கூட்டு வந்துறேங்க. மாத்திங்கிறது எனக்கு இஷ்டம், அதனாலதான் பர்ற நான் இவ்வளவு கஷ்டம். அப்படியா மச்சான்? டேய் நெருப்புடா. ஆமாண்டா மச்சான். ஏய் வாடா ஓடிடலாம். அடுத்து உள்ள இருக்காங்க மச்சான். மச்சான் நெருப்புடா, எனக்கு பேடி. எங்க எங்க இருக்கீங்க? தரணி எங்க இருக்கீங்க ஆர்த்தி? என் பேச்சு கேட்குது உங்களுக்கு? எந்த பக்கம் இருக்கீங்க ஆர்த்தி? ஆர்த்தி போட்டமானது நீ வெச்சிருக்கிற ஒரே இன்வெஸ்ட்மென்ட் இதான். தேப்பா வெச்சுக்கோ, பின்னாடி வாழ்க்கைக்கு தேவைப்படும். மனசோமிட்டு கட்டி பாட உசுர உன்ன சுத்தி ஆட மனசோமிட்டு கட்டி பாட உசுர உன்ன சுத்தி ஆட இருந்த தூரம் விலகி ஓட நினைச்சபடியே நெருக்கம் கூட மனசோமிட்டு கட்டி உசுர உன்ன சுத்தி பாட
மஞ்சள போல மனசுல நீதான் ஆடுற நாளும் ஓயாம ஏஞ்சல போல இருக்கிற ஒன்ன பாக்குற நானும் தாயாக தண்ணீர போல் நான் இருந்தேன் பொன்னாலதான் தீர்த்தம் மானே தரணிக்கு மூக்கே வேலை பாக்குது. இனிமேல் அவன் மேல பணக்கார வாசனை தான் அடிக்க போகுது. கரெக்டா? இனிமே நீ அந்த பொண்ண விட்டாலும் அந்த பொண்ணு உன்னை விடாது. என்னன்ற சரக்குங்கடா. வேணாண்டா. டேய், இம்மா பெரிய காயம் பட்டிருக்கு. அந்த பொண்ணு காயத்துக்கு தான் பெரிய ஆஸ்பத்திரியில போய் மருந்து போட்டிருக்கு. உன் காயத்துக்கு மருந்து போட வேணாமா? ஊத்துறா ஊத்துறா. அவன் வேணாம்தான் சொல்லுவா. ஊத்துறா ஊத்தே. சாப்பிடு 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 சாப்பிடு. அடிச்சு அடிச்சு. பெருசா தெரியுற வேணும்னா பாரு. அந்த பொண்ணு இவனை தேடி வருவா. அவன் சொல்லக்கூடாது. என்ன குடிச்சாலும் வார்த்தையில தெளிவா இருக்கான். வருவாங்க வருவாங்க. போதுமா? ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? டேய், வாய திறந்து பேசுறா. போன்ல நாத்தமா தெரிய போகுது. நூசு பேல. உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்க. நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? என் லைஃபையே சேவ் பண்ணியிருக்கீங்க. ஐ அம் இம்மென்ஸ்லி தேங்க்ஃபுல் டு யூ. உனக்கு என்ன வேணும் கேளு. பரவாயில்லைங்க, கேளு, நான் செய்கிறேன். ஏய் மச்சான், என்ன வேணும்னு கேட்குறாங்கடா. உன் மனசில் இருக்கிறது சொல்லு. மச்சான் சொல்லு. சான்ஸ் கிடைக்காது. சொல்லு சொல்லு சொல்லு. எனக்கு நீங்கள் தாங்க வேணும். உங்கள் கூட சேர்ந்து நான் 10-15 பிள்ளைங்களை பேத்துக்கணுங்க. அட பாவி, இப்படியாடா போட்டு உடப்ப. பச்சை பிள்ளைகிட்ட 15 உள்ள கேட்குறிய. பயந்துராதா? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நான் வேணும்னு நீ கேட்ப. நீ என்ன அவ்வளவு பெரியாளா? இதுக்குதான் உன்கிட்ட எல்லாம் யாரும் பேசுறதும் இல்ல பழகுறதும் இல்ல. உங்ககிட்ட என்னடா தகுதி இருக்கு? படிப்பு இருக்கா? பணம் இருக்கா? அழகு இருக்கா? இல்ல என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கா? நான் 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினா உன்னால புரிஞ்சுக்கதான் முடியுமா? குப்பை அள்ளலாம். உன் புத்தி என்ன குப்பையாச்சு? இனிமே மூஞ்சிலே முடிக்காத. என்ன ஐயையோ? எதுக்கு ஐயையோ? பேசாம படு. என்னோட மாத்தம்மா, ஏம்மா இப்படி பண்ண? ஏன் இப்படி பேச வச்ச? வருஷா வருஷம் நாக்கில் பல ரூட்டில் அழகாக குத்தி பல காவடி எடுத்தனம்மா. ஏம்மா ஒரு வார்த்தை விட விட்டு என் வாழ்க்கையே கெடுத்துட்ட. முன்னால் கண்ணா முன்னா நீதமாக தெரியவே, இப்போ கண்ணா முன்னா அவங்க திட்டிய மாதிரியே தெரியுதும்மா. அவங்க என்கிட்ட பேச வேணாம்மா. அவங்க பக்கத்தில் ஒரு வாரத்தில் நின்று பார்த்தா
அதுவே எனக்கு போதும்மா. அம்மா, யோ என்னைய பண்ற நீ? ஆஹா, யோ நீ வாயில இதை போட்டாலும் அதுக்கு ஒரு சக்தி இருக்கியா? மாத்தம்மா. தரணி சொல்லுங்க. விவேகன் கோ பக்கத்துல வெயிட் பண்ணு, நான் வரேன். சரிங்க. கனவுல வந்த அதே இடம், அதே காரு, ட்ரெஸ் கூட அதே தானா? வா உள்ள வந்து உட்காரு. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, கேட்டுட்டு இப்படியே போயிடுறேன். உட்காருங்கிறல்ல. ஏசில என்ன வேர்க்குது உனக்கு? முன்ன பின்ன ஏசியில உட்காந்தது இல்லைங்க, தூசி தாங்க ஒத்துக்கும். ஏசியால ஒத்துக்காதுங்க. நைட்ல ஓவரா தண்ணி அடிச்சிருந்தியா? இல்லங்க. என்னது ஓவரானா யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாதா? பாவிகளா, வரதெல்லாம் லாரியாவே வரதேடா. உடம்பு சரியில்லாதப்போ பக்கத்துல இருந்தாலே ஒருத்தி, அவளை நினைச்சுதானே பேசின? இல்லங்க. என்னது? ஆமாங்க. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன் பாத்தியா? அப்படியே வண்டி கொஞ்சம் நிப்பாட்டீங்கன்னா இறங்கி அப்படியே ஓடி போயிடுவாங்க. புதுசா பாக்குறவங்கள பார்த்தா கை கொடுக்கணும். ஓகே. யுவர் ஆர்டர் மேடம். தேங்க் யூ. வெல்கம். என்னங்க இங்க டீயே நம்ம தான் போட்டுக்கணுமா? நமக்கு பிடிச்ச மாதிரி நாமளே mix பண்ணிக்கலாம். இங்க mixing தானா? எடுத்து குடி. நீ எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. எனக்கு ஜரம் வந்து நடுக்கம் கொண்டு ஆர்த்தி. சத்யா என்ன சொல்ற? உனக்காக நான் என்ன வேணும்னா செய்யும் ஆர்த்தி. பச்சே உயிரை மாத்திரம் விடல ஆர்த்தி, விடல. காணும். நீங்க திரும்ப திரும்ப சார் தோருக்கு சார் அந்த ரிங். எவ்வளவு நம்பினாலும் அடிமடியில கை வைக்கிற பாத்தியா? எடுக்கல. பொய்யா சொல்ற? பின்ன நம்ம பாக்கில வச்சு எடுத்தேன். இங்க பாருமா, உப்பன்னா கூட்டி வெளியில தள்ளணும். இந்த மாதிரி வீட்டுல வச்சுட்டு இருந்தா திருட்டு தான் போகும். புரியுதா? ஏன் இப்படி பண்ண? பணம் கேட்டா நான் தர மாட்டேனா? முதல்ல நான் எடுக்கலங்க. ஏய் எடுக்கலையா? தொலைச்சிருவேன். ஒரு கம்ப்ளைன்ட் கொடுமா, நான் அவனை பாத்துக்கிறேன். வேணா சார், லைஃப் டைம்ல இனிமே நான் அவனை பார்க்கவே கூடாது. கெட் லாஸ்ட். நீ சொல்றியங்கிறதுக்காக அவனை நான் விடுறேன். Thank you.
ஆட்டமா போடுற ஏத்தமா டாக்டர் வேறு சரக்குல ரொம்ப தண்ணி ஊற்றி குடிக்க சொல்லிட்டாரு. அதே மாதிரி சாப்பிடுவோம். பெருசு சோர்த்துன சொல்ல பாட்டில் எடுத்து அடிக்காம போன அடியா நல்லா அடி அடிக்கும் போதா தொட்டு அடிக்கலாம்ல. ஏய் என்ன இங்க உட்காந்துருக்கேன் எதுக்கு நான் இப்படி தனியா உட்காந்துருக்கேன். டேய் தரணே டேய் நீ மண்ணை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறது மனசு கஷ்டமாக இருக்குடா. இந்த பணக்கார பொண்ணுங்க எப்படி தெரியுமா, முத காரில் ஏற்றிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் காரை நம்ம மேலே ஏற்றிட்டு போயிடுவாங்க. இப்படிலாம் சோகமாக உட்காந்துருக்கக்கூடாரா? கொஞ்சம் போட்டேன்னு வச்சுக்க, ஒன்று சோகம் ஓடிடும், இல்லை சோகமே கிக் ஆயிரும். என்ன சொல்கிற, தலையை தலையை ஆட்டாத, ஊற்றி கொடு. ஏய் மாமா துப்பிட்டு இந்தா ராவாடி. ஏய் என்ன சரக்கை தட்டி வர அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? அப்படி என்னடா பண்ணா உன்ன? அன்னைக்கு குப்பை மேட்டுக்கு வந்திருக்க அன்னைக்கே சோழியை முடிச்சிருந்தேனா உன் காலை சுற்றிக்கிட்டு இருந்திருப்பா. நீ விட்ட, இப்போ ஒன்று கெட்டு போல. சொல்லு, தூக்கிடுவோம். நீ தொட்டுடியாங்கள சாமிடா, அவங்க தூரமாக இருந்து பார்க்க ஆசைப்படலாம்டா, தொட்டு பார்க்க ஆசைப்படல மாட்டா அவங்கள. போடா உங்களுக்குலாம் தெரியாதுடா. நாத்த முன்னா கை பிடிக்குது மூக்க, அந்த நரகலில கிடக்குது எங்க வாழ்க்கை. நாத்த முன்னா கை பிடிக்குது மூக்க, அந்த நரகலில கிடக்குது எங்க வாழ்க்கை. போனவுக வந்தவுக பார்க்கவே இல்லை, எங்க பொறுமல்களை ஒரு காதும் கேட்கவே இல்லை. கட மனுஷனோட சேர்க்கவே இல்லை, எங்க தோட்டத்தில் ஒரு பூவும் பூக்கவே இல்லை. ஏழையாக பிறந்தது ஏன் குத்தம் இல்லை, உங்க எச்சில்களை அள்ளும் போதும் துக்கம் இல்லை. ஆசை ஒண்ணு விதைச்சு புட்டா செவத்த புள்ள, நானுவனுவா வெடிக்கிறேனே மனசுக்குள்ள, நானுவனுவா வெடிக்கிறேனே மனசுக்குள்ள. I attended the conference and I see it's really good important project. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே தான் தேவையான ப்ராஜெக்டும் இதான். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இட்ஸ் வெரி அமேசிங். வி நீட் யுவர் ப்ராஜெக்ட் ஃபார் அவர் கண்ட்ரி. இஃப் யூ கிவ் மீ தி பேட்டர்ன் ரைட்ஸ், வி கிவ் யூ 15 க்ரோஸ். 15 க்ரோஸ்? இஃப் யூ கிவ் 50 க்ரோஸ் ஐ கன்சிடர் தி பேட்டர்ன் ரைட்ஸ். 50 க்ரோஸ், நோ ப்ராப்ளம். தரணி, தரணி, தரணி.
கேக்குற? அது அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாம் தர்மாஸ்பத்திரி ஈட்டுன்னு போயிருக்காங்க, இப்ப அதெல்லாம் பார்க்க முடியாது. என்ன ஹாஸ்பிட்டலுக்கா? பிறந்தது ஒத்த ஊசி கூட என் உடம்புல போட்டது இல்லடா. என்ன சாப்புக்கு கூட்டி வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஆஸ்பத்திரியில கூட்டி வந்து படுக்க வச்சுட்டு இல்லடா. போடா போடா போய் போயிடல போடா. ஏய், ஆஸ்பத்திரி வரலன்னா சுடுகாடு தான் போகணும். டாக்டர் வாங்க டாக்டர், எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். பேஷண்ட் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல கொண்டு வந்திருக்கீங்களாப்பா. எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். பொறுமையா இருங்க, என்னன்னு பார்த்து சொல்றேன். எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். நம்ம பேஷண்ட் வைத்தியம் பண்றதா இல்ல உனக்கு பண்றதா? கொஞ்சம் வெளியே இரு. போயா போன்றல்ல டாக்டர். வாத இறங்கி போச்சு. சரக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா டாக்டர்? He is very serious ma. ஆல்கஹால் தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால பாடி கண்டிஷன் ஒரு மெடிசனை அக்செப்ட் பண்ணிக்கலாமா? அவரை காப்பாத்த முடியாதா டாக்டர்? அட்மிட் ஆகும் போது கூட ஒருத்தன் ஆல்கஹால் சாப்பிட்டு வரானா, அவனை எப்படிமா காப்பாத்துறது? தரணி அப்பாவுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தது யாரு? யாரா தரணி? ஏங்க, எங்களுக்கு தரணியே யாருன்னு தெரியாது. இதுல தரணியோட அப்பாவுக்கு ட்ரிங்க்ஸ் வேற வாங்கி கொடுப்பாங்களா? நீங்க வேற என்னங்க? எங்கள் அப்பனை சரக்கு நான் தான் கொடுத்தேன், உங்களுக்கு என்னங்க தெரியும் எங்கள் அப்பனை பற்றி? அவர் தனியாக அடிக்காம உயிரோடய இருக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? நீ எப்பவும் யாரையும் சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. நோயாளி அப்பாவுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நியாயம் பேசுறியா? ஆமாங்க, நீங்கள் படித்தவங்க, உங்களுக்கு நியாயம் தெரியும், ஃபீலிங்ஸ் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் நாங்கள் எங்களுக்கு என்னங்க தெரியும்? நான் யாரும் எனக்கே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு என்னங்க தெரியும் என்னை பற்றி? என்னடாங்க உசுரே உடனும்டா. துளைமேட்ல ஒரு நாலு பேர், அவங்க ஒரு அஞ்சு உள்ள, அப்புறம் ராயபுரம்ல ஒரு எட்டு பேர், அவங்கள ஒரு பத்து புருடா. என்ன மாதிரி கப்பு கப்புனு குடிச்சிட்டு கண்ணியமா இருக்கணும், புரியுதா? மேல ஊருகா வச்சிருக்கே, பாடியா டைனிங் டேபிள் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இழுத்துட்டு கிடக்குறான்டா, கொஞ்சம் பால் ஊத்துங்கடா. மட்டும்ரணி போது பால் ஊத்துறதுக்கு
எங்க அப்பா நீ என்ன பிடிக்கும் எனக்கு தெரியும். பேசும் கூட்டமடா, ஓடி எங்கு ஒளிஞ்சாலும் சாமி கிட்ட போனாலும் சங்கு ஊதுவது உண்மையடா. ஒரு நாள் சங்கு ஊதுவது உண்மையடா. நிறுத்து. நம்மே பாட்டு வாங்கி ஊத்தி குடிச்சுக்கல. எங்க அப்பனை பத்தி பாட சொன்னா என்ன உதாரி விட்டு நம்மச்சான் சொர்க்கம் வாங்கி சொல்லியாரு. நீ உங்க அப்பனை பத்தி என்னடா தெரியும்? எங்க அப்ப யாரு தெரியுமா? நீ ஏதாவது சொல்ல மச்சான். எங்க அப்ப தனி கேரக்டரு, அவன் எல்லாருக்கும் டைரக்டரு. சோக்கா சொன்ன மச்சான். எங்க அப்ப தனி கேரக்டரு, அவன் எல்லாருக்கும் டைரக்டரு. எங்க அப்ப தனி கேரக்டரு, அவன் எல்லாருக்கும் டைரக்டரு. பெத்தெடுத்த அப்பன் இல்ல, பேரு வச்ச அப்பண்டா, உரிமைச்ச வாண்டவண்டா, ஊத்தி ஊத்தி கொடுத்தவண்டா. பாசத்தை ஊத்தி ஊத்தி கொடுத்தவண்டா. உடஞ்ச சாமா இரும்பு கம்பி அடக்கி போட்டு படிக்க வச்சான். உடம்புக்கு ஒரு நோவு வந்தா ஓடி வந்து சேவை செஞ்சான். உடஞ்ச சாமா இரும்பு கம்பி இடக்கி போட்டு படிக்க வச்சா, உடம்புக்கு ஒரு நோவு வந்தா ஓடி வந்து சேவை செஞ்சா. உடம்புக்கு ஒரு நோவு வந்தா ஓடி வந்து சேவை செய்யா. உடஞ்ச சாமா இரும்பு கம்பி இடக்கி போட்டு படிக்க வச்சா, உடம்புக்கு ஒரு நோவு வந்தா ஓடி வந்து சேவை செஞ்சா. உடம்புக்கு ஒரு நோவு வந்தா ஓடி வந்து சேவை செஞ்சா. பாதி கோட்ட நீயும் அடிச்சு பதுக்கி வப்பியே, நானும் தேடி குடிச்சு முடிப்பேனே. திட்டும் போது அப்போ எனக்கு கோபம் வந்ததே, திரும்பி பார்க்க ஆளே இல்ல நெஞ்சு தவிக்குதே. சாமி எதுக்குடா அவனை திருப்பி அனுப்புடாடே, சாமி எதுக்குடா அவனை திருப்பி அனுப்புடா. ஏன் அப்பன் தனி, ஏன் அப்பன் தனி, ஏன் அப்பன் தனி கேரக்டர், அவன் எல்லாருக்கும் டைரக்டர். ஏன் அப்பன் தனி கேரக்டர், அவன் எல்லாருக்கும் டைரக்டர். எலும்பு நரும்பு சதைய நமக்கு செதுக்கி வச்சவன் அவனை கண்டோம். எலும்பு நரும்பு சதைய நமக்கு செதுக்கி வச்சவன் அவனை கண்டோம். பக்கத்தில் இருக்கு அப்பனே நமக்கு சாமின்னு தெரிஞ்சுக்கணும். பக்கத்தில் இருக்கு அப்பனே நமக்கு சாமின்னு தெரிஞ்சுக்கணும். பாச கயிறுந்தது வாடுதையா, பாசன மல்லி வாடுதையா, பாசன மல்லி. உனக்கு போட போறா, போட போறா ஓமவன் கொல்லி, ஓமவன் கொல்லி, ஓமவன் கொல்லி.
talk about the city, Chennai. Now these biodegradable and non-biodegradable waste are collected from the various part of the city of Chennai. ஒவ்வொரு தனி மனிதனும் குப்பையை பிரித்து செக்ரிகேட் பண்ண ஆரம்பிச்சா பாலித்தின் வேஸ்ட்டை ஹைட்ராலிசிஸ் மூலமாக எத்தனால் ப்ரிப்பேர் பண்ணலாம். எத்தனால் அப்கிரேட் ப்ராசஸ் மூலமாக டீசல் தயாரிக்க முடியும்னு என்னோட ப்ராஜெக்டில் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். பாலித்தீனை ரீசைக்ளிங் பண்ணுற ஆர்த்தியோட இந்த ப்ராஜெக்டை நான் பாராட்டுறேன். அதுக்கு ஒரு மன வலிமை வேணும். குப்பையில கைய வைக்கிறதுக்கு ஒரு சகிப்புத்தன்மை வேணும். ஆர்த்தி, எக்ஸலன்ட். தேங்க் யூ சார். வெரி குட் மா. இந்த பேட்டன் ரைட்ஸ் மட்டும் என்கிட்ட கொடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு அங்கிள்? எல்லாம் ஓன் நன்மைக்காக தான். உன்ன வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக வேணா. வெரி நைஸ். உடனே காச வாங்கிட்டு போய் உடிப்பிய ஏற்கடையில பொங்கலும் புளியோதரையுமா திங்க போறாரு? சரக்கடிச்சு நாசமா போன்னு ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டியதான் எனக்கு தெரியும். அதுக்கு யாருனா இருக்கா? பெத்த ஆத்தாவும் இல்ல, வளர்த்த அப்புனும் புட்டுக்குன்னு போச்சு. அனாதைக்கு அனாதை தானே தோணை. என்ன வார்த்தை சொல்லிட்ட சக்கம்மா, என்ன வார்த்தை சொல்லிட்ட! வாக்கு பலிக்கட்டும். தரணி, இதுக்கப்புறமும் நம்ம சரக்கு அடிக்கலைன்னா நம்மளை நம்பி இருக்கிற சரக்குக்குத்தான் அவமானம். கிளம்பு. இந்த வேலையை ரெகுலரா பார்த்தா நீ தான் எனக்கு குலதெய்வம். பார்த்தா சக்கம்மா, இந்த பாருங்க, எல்லாருக்கும் கட்டிங் எனக்கு தான் கோட்டு. ஞாபகம் வச்சுக்கோ, தினமும் 3 மணிக்கு வந்து காசை கொடுத்துருக்கேன். பீடி, சிகரெட்டு, வான்பிராக்கு, தண்ணி, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. எப்படி வந்தது அவருக்கு இந்த கேன்சர்? இந்த குப்பை கிடங்கில் உள்ள புகை அவர் வாழ்க்கைக்கே வேட்டு வச்சிருச்சு. உங்க லட்டு அவர் வியாதியை தீத்துடுமா? இங்க பாத்தியாமா, வெள்ளக்காரன் நம்ம நாட்டில் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு அவன் நாட்டில் கொண்ட கொட்டிக்கிட்டு இருந்தான். இப்போ நம்ம ஆட்கள் நம்ம பணத்தை கொள்ளையடிச்சு அவன் நாட்டிலே கொண்டு போய் கருப்பு பணமா கொட்டுறாங்க. இப்படியே போனா இந்த நாடு உருப்பிடுமா? குப்பையை பத்தி ஆராய்ச்சி பண்ற நீ என்னைக்காவது இந்த குப்பையில வாழ்ற மக்களை பத்தி நினைச்சு பார்த்திருக்கியாமா? பணக்காரர்களுக்கு ஏழைகளுடைய கஷ்டத்தை பத்தி எழுத தெரியும், பேச தெரியும், ஆனா உணர தெரியாது. இல்ல வேண்டாம். நீ லட்டு குத்தா நான் துன்றேன்ல, இப்போ டீ குடி குடிங்க. தேங்க்ஸ். இந்த நாட்டுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும்னா செய்யுங்க. அது இல்லைன்னா இந்த லட்டை தூக்கிக்கிட்டு எங்க சுத்தி பக்கம் வராதிங்க.
Time, sir. What's the reason for late? She's on the way. Agreement confirmed. Project pattern right for you only. Already got 3 crores advance for that. Sir, 3 crore advance kuduthraanga nu solranga. Vaaya mudra. Enakku English theriyada? Edha meduva sollama sadhama solra. Ee Aarthi, vaama vaama. Ellarum unakkaga waiting. Va sign pannu. Uncle unga kitta konjam pesanum. Sign pannu pesalame. Adha pathi dhaan pesanum. Uncle, enakku foreigners ta pattern rights kudukkuradhu venaanu thonudhu uncle. Vera enna thonudhu? பாலித்தீனை ரீசைக்கிள் பண்ணி டீசல் தயாரிக்கிற இந்த ப்ராஜெக்டை நம்ம நாட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அங்கிள். வெளிநாடு நம்ம நாடு இந்த உலகமயமாக்கலுக்கு பிறகு உலகமே நம்ம நாடு தான், இந்த நாடே உலகம்தான். என் மேலே எவ்வளோதான் நீங்கள் அன்பாக இருந்தாலும் நீங்கள் வேற நான் வேற ரெண்டு மனுஷங்களே வேற மாதிரி இருக்கும்போது நாடு மட்டும் எப்படி அங்கிள் ஒன்றா இருக்க முடியும்? அப்படியா ஆர்த்தி, நம்ம நாட்டில் சமூக கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்புன்னு பல சிக்கல்கள் இருக்குது. இந்த பேட்டன் ரைட்ஸை ஃபாரின் கமிச்சா சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக ரீச் ஆகும். நீயும் பெரிய ஆளாக இல்லாம் பாப்புலாரிட்டி நமக்கு தேடக்கூடாது அங்கிள், நம்ம நாட்டுக்கு தேடணும். ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா பிரச்சனை? இந்த பொண்ணு நாட்டை பற்றி பேசுது. நீ மட்டும் இதில் கையெழுத்து போட்டால் 50 க்ரோஸ் கிடைக்கும், 50 கோடி. நீ ஃபாரில் போய் செட்டில் ஆகிடலாம், நான் சோஷியல் சர்வீஸ் பண்றதுக்கு இன்னும் சப்போர்ட்டா இருக்கும். ப்ளீஸ் கை போ. நோ அங்கிள். டேய் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றாங்கல்ல, எத்தனை தடவை சொல்றது? அவங்களுக்கு கூலி கொடுக்க சொன்னால அவங்களுக்கு கொடுத்துருவா. சரிண்ணா சரி. ஆர்த்தி ஒரே ஒரு கை ஏற்படுமா? ஓடலனா நான் போட வைப்பேன். இதுல நான் எவ்வளவு லோக்கலா போறதுக்கும் தயங்கவே மாட்டேன். வெயிட் பண்றாங்க, கை போடு போடு. அங்கிள் நோ. விடுங்க, நம்ம பொண்ணுதான், எங்க போயிட போகுது? அல்லியா வெள்ள தோலை பார்த்தோன்னு சொல்லி விட்டு. Sorry for the inconvenience, but no problem. She wants some correction in her project. Okay, we'll be waiting for that. Inform me. Uncle! If you sign it, I'll come back to you. It's very urgent. Please, Uncle. Come back to you. இதுல ஒரு சைன் போடு. சீதாமா, சீதாமா. வேலை காரியத்துல நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன், எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. ஏன் அங்கு இப்படி அசிங்கமா பிஹேவ் பண்றீங்க? இன்னும் நான் அசிங்கமா பிஹேவ் பண்ணவே ஆரம்பிக்கலையே, அன்பா தானே ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அங்கு நான் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சீங்க, பாசத்தை காட்டி வளர்த்தீங்க, திடீர்னு ஏன் பணம் பணங்கிறீங்க? நான் ஆசைப்பட்டதெல்லாம் அடையதான், நீ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்ச. என்ன வளர்த்துக்கு தான் உன்னை வளர்த்தேன். உங்க அப்பா என் ட்ரஸ்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இப்போ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு இன்டர்நேஷ்னல் அளவில் சப்போர்ட் இருக்கு. 50 கோடி, 50 க்ரோஸ். இது சுயநலம் அங்கிள். எல்லா சுயநலத்திலையும் ஒரு பொதுநலம் இருக்கும், எல்லா பொதுநலத்திலையும் ஒரு சுயநலம் இருக்கும். சைன் போர்டு ஆர்த்தி. என்னால் முடியாது அங்கிள், என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஏய் சைன் பண்ணலனா எந்த வேலையும் பார்க்க கூட மாட்டேன். குளத்துல நீந்துற மீன் குழம்புல நீந்தணும்னு ஆசைப்பட்டா இப்படித்தான். என்ன நெஞ்சுரம் இருந்தா காலையில வெறுவெத்துல சாப்பிடுவேன், அப்பால பின்ன ஏதாவது போட்டா ஏறுமா?
நீ சாப்பிடறத கேள்விப்பட்டு நிப்பாட்டுறதுக்கு தான் வந்தேன். வா, ஒரு கட்டிங்க போட்டு வந்துடலாம். இதுக்கு தான் அவ்வளவு அவசரமா ஓடி வந்தியா? அப்புறம் இதுக்கெல்லாம் மெதுவா வர முடியுமாமா? தரணி, வாப்பா போலாம். கொஞ்சம் நல்லா இருந்தாலே கெடுக்கிறதுக்கு நீ வந்துடுவியே. என்ன சக்கம்மா, நேத்தெல்லாம் தேடி வந்து 500 ரூபா கொடுத்து ஏதாச்சும் சாப்பிடுங்கன்னே, இன்னைக்கு என்னமோ சைடு டிஷ்ஷை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஒரு 500 கொடு, கட்டிங்க போட்டு வந்து கம்பல்சரியா சாப்பிடுவோம். வீட்டு கோழி கூவுனா கூட குவாட்டர் குவாட்டர் தானே கூவோம். ஆமா, போடுற முட்டை கூட ஸ்ட்ரைட்டா ஆம்லேட்டா தான் போடுது. அதுலயே உனக்கு புறாம அந்த ஆம்லேட்டை கொண்டு போய் எங்கேயாவது போடு, இங்க வராத. இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா பழையாலாம் மாறின்னு வருது, அதை கெட்டுறாத. முழிச்சுக்க சக்கம்மா, முழிச்சுக்க. இவன்ட்ட நடக்கிற மாற்றம் எதுவுமே உனக்காக இல்ல. அவன் வாழப்போற வாழ்க்கையே வேற, இருக்க போற இடமே வேற. உன் கதை எலவு காத்த கிளிதான். இது அந்த கிளி மேல சத்தியம். இலவ காத்த கிளியா? அப்படின்னா இலவ காத்த கிளி, இலவ காத்த கிளின்னு ஒரு கிளியோட கதை தெரியுமா? அந்த கிளி இளவம் பஞ்சுங்கிற ஒரு மரத்துல போய் தினம் உட்காருமா. அந்த மரத்துல காயெல்லாம் பச்சை பச்சையா காய்ச்சி தொங்குமா. இது என்னைக்கிடா பழுக்கும்? அதை கொத்தி கொத்தி திங்கலாம்னு அந்த மரத்திலேயே காத்து காத்து கிடைச்சா அந்த கிளிப்பை உள்ள. திடீர்னு அந்த காயெல்லாம் ஒரு நாள் வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சு பஞ்சா வெளியே வந்துச்சான். அன்னைக்குத்தான் தெரியுமா அந்த கிளிக்கு இந்த காய் என்னைக்குமே பழுக்காது, வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சு தாண்டா வரும்னு. வெடிச்சது பஞ்சு மட்டுமில்ல, அந்த கிளியோட குட்டி நெஞ்சுந்தான். என்ன என்ன? நான் கிளிதான், ஆனா இலவு காத்த கிளி இல்ல, இலவு எடுக்க வந்த கிளி. ஐயோ சக்கம்மா, சொர்ணாக்கா ரேஞ்சுக்கு மாறிட்டல, நான் வரேன்டா. ஐயோ, எங்கடா போன? டேய், தள்ளி வலிய மச்சி. டேய் நில்லுடா, டேய், நான் பயப்பட மாட்டேன்டா. நில்றா நில்றா. அண்ணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? அண்ணா சொன்னது உண்மைதானே? நேத்து ஆர்த்தி என்கிட்ட தனியா பேசினாங்க. என்னம்மா சொன்னாங்க? தரணிய எங்க பாக்கலாம்? அப்பா செத்ததுல இருந்து அண்ணன் வேலைக்கும் போறதுல வீட்லயும் இருக்கிறது இல்ல. தரணி சில நேரம் என்ன தப்பா எடுத்துக்கிட்டான், தரணிய சில நேரம் நான் தப்பா எடுத்துக்கிட்டேன். தரணி வந்தா என்ன வந்து பாக்க சொல்லு, ரொம்ப முக்கியமா பேசணும். படிக்கல, அழுக்கா இருக்க, குப்பையில கிடக்குற, இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒண்ணு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒருவேளை கூப்பிட்டு வச்சு மறுபடியும் திட்டுவாங்களோ? அவங்க எல்லாம் திட்டணும் நினைச்சா உன்னை பார்க்க கூட மாட்டாங்கண்ண. உன்னை பத்தி பேசும்போது அவங்க முகத்தை கவனிச்சேன். அன்னைக்கு நீ கேட்டல்ல, காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு யார பிடிக்கும்னு. என் அப்பா பண்ற தொழில் என்னன்னு தெரிஞ்சா என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் என்ன பிடிக்காதுண்ண. பிடிக்காது, அசிங்கம்னு எதெல்லாம் மனுஷங்க ஒதுக்குறாங்களோ அது கூடவே வாழ்ந்துட்டு இருக்கோம். உன்னையும் ஒருத்தவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம்னு. தரணி, என்னையும் பிடிக்காம பாக்குறீங்க, விட்டுப்படுறேன். ஆர்த்தி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு. உன் உடம்ப தாண்டி, உன் மனசை தாண்டி ஒரு உயிரா தானே உன்னை அவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச உயிரா. ஆர்த்தி மாதிரி பொண்ணுங்களுக்கு உசுர கூட கொடுக்கலான, நீ போய் பாரு. தொட்டாளே கல்லு மனச நிலா நெஞ்சத்திலா, தொட்டாளே கல்லு மனச விழா என்னில் விழா. என்ன நானே மறந்தேனா, இன்னும் ஒரு முறை பிறந்தேனா, ஐயோ காதலே. விடா என்னில் விடா. அத்தங்கள் நீ
பார்த்திலா தொட்டாளே கல்லு மனச விழா என்னில் விழா. பூவாசம் வீசும் உன் வார்த்தைகள் தேந்துளி சுகங்கள் ஆயிரம் தந்தாலே போதும் உனது வாசனை என்னாலும் மனதில் வேசுதே ஓயாமல் உயிரின் வேர்வரை உன் அன்பு நினைவு பேசுதே உன் கைரேகைக்குள்ளே என் காலங்கள் ஓடிடுதே தொட்டாலே கல்லு மனச நிலா நெஞ்சத்திலா தொட்டாலே கல்லு மனச விழா என்னில் விழா. என்ன நானே மறந்தேனா இன்னும் ஒரு முறை பிறந்தேனா ஐயோ காதலே தொட்டாலே கல்ல மனச நிலா நெஞ்சத்திலா தொட்டாலே கல்ல மனச. என்ன மச்சான் பூச்சா கல்யாணம் ஆன மாதிரி வெக்கப்பட்டு நிக்கிற, போய் அந்த பொண்ணை கொஞ்சம் பாருடா. எப்படிடா அவங்களை பாக்குறது? இத பாரு கதைய, சும்மங்காச்சிக்கும் போய் ஒரு சூச குடிச்சு போட்டு மாத்தம்மா கோயிலுக்கு டொனேஷன் வாங்கிட்டு வந்தவன் தானே நீ, எப்படி பாக்குறதுன்னு கேள்வி வேற கேக்குறியா? ஏடா இவ்வளவு கொடுமை நடந்துகிட்டு இருக்க, அவனு பேசுறா நீ கேனப்பைய, வண்டியை தொடச்சுக்கிட்டு இருக்க, கொன்றுவேன் உன்னை. ஆமாடா ஆமா, ஓடி போன பொண்ண வந்தாலும் வச்சு வாழ்ற வம்சம்ல நம்ம அண்ணன் வம்சம். போடா போய் தைரியமா பாத்து வா. இதுக்குதான் சில்லு வண்டுகளோட சாவகாசம் வச்சுக்க கூடாதுங்கிறது. சிக்க வச்சு சின்ன பண்ண படுத்திடுவாங்க. நீ வண்டியில இரு, தங்கச்சி ஆர்த்தி ஊட்டாண்ட உன்னை விட்டுட்டு வந்துடுறேன். வா 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 வா. மனசு கஷ்டமா இருக்குடா. என்ன கஷ்டமா இருக்கு? அந்த மேட்டர் கிளியர் பண்ணாம எப்படிடா போறது? அதே அந்த ரிங்கு மேட்டர் க்ளோஸ் ஆயிருச்சுல, அதுக்கப்புறம் என்ன? எதா இருந்தாலும் அண்ணன்ட்ட உண்மையை சொல்லு சொல்லு. பரவாயில்ல விடுறா. ஐயையோ, என்னைக்குமே மனசுக்குள்ள டவுட்டை வச்சிருக்கவே கூடாது, உண்மையை போட்டு பட்டுன்னு உடச்சிடணும். உண்மையாவே ஓடி போனோம் பொண்டாட்டி வந்தாளா. இழிப்பு. ஏண்டா எல்லாரும் ஏண்டா என் பொண்டாட்டி மேலே கண்ணா இருக்கையே? கூட வந்தா என்ன, எம்டியா வந்தா உங்களுக்கு என்ன? இங்க பாரு, உனக்காக ஒத்தி வெயிட்டிங்ல இருக்கா. அவளை நினைச்சு இப்ப கிளம்பு, என்னைய நினைச்சு புலம்பாத. ஹலோ, சைன் போட்டுருச்சா? சைனா? எங்க போட்டு தொலைய மாட்டேங்குதே. நாலு தட்டு தட்டி சைன் வாங்குங்கண்ணே, இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. நம்ம பொருடாது, அடிக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, அன்பாக தான் கையெழுத்து வாங்கணும். பேட் ஐடியாலாம் கொடுக்காதீங்க. பார்த்துக்கங்கண்ணே, நாளைக்கு நமக்கு ஏதாவது ஆப்போசிட்டாக இருப்போகுது. உன் ஃப்ரெண்ட் ரிப்போர்ட்டர் தான், நீ கூப்பிட்டுருக்க மாட்டேன். வாயை திறந்து யாருக்கிட்டையா சொன்ன, யாருக்கிட்ட சொல்கிறியோ அவங்கள உயிரோடு விட மாட்டேன். ஒன்றை உயிரோடு தான் விட்டு வச்சுருப்பேன். என்ன, எனக்கு ஒரு சைன் வேணுமே? நாளை காலைல 11 மணி வரைக்கும் உனக்கு டைம். ஏரியா இன்ஸ்பெக்டர்லேருந்து இன்டர்நேஷ்னல் அளவில் எனக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். லூசுத்தனமாக மூவ் பண்ணாத. ஆர்த்தி, உடம்பு சரியில்லை, டல்லா இருக்கிறா, எதுவும் தொந்தரவு பண்ணாம மேலோட்டமா பேசிட்டு போ. சரி அங்கு. என்னாச்சு ஆர்த்தி? சொல்லு ஆர்த்தி, என்னாச்சு?
இந்த நாள் என் வாழ்க்கையில வராம இருந்திருக்கலாம். இல்ல, இந்த நாளுக்கு முன்னாடி நான் செத்து போயிருக்கலாம். என்ன சொல்ற? புரியபடியா சொல்ல. அந்த ஜிஜி பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் வந்து டார்ச்சர் பண்றார் பாரதி. என் அப்பா முகத்தை விட அந்த ஜிஜே முகத்தை தான் நான் அதிகம் பார்த்திருக்கேன். ஜிஜே பண்ற டார்ச்சர்ல நான் செத்துற போல இருக்கு. வாங்க வாங்க போ. என்ன விஷயம்? முதல்ல தரணி வெளியே அனுப்புங்க. என்னது, வெளியில அனுப்பணுமா? எங்க இருக்க தரணி? அண்ணனை இங்க தான் அழைச்சிட்டு வந்தாங்க, இங்க தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. அவன் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருங்க, அதனால தான் தேடி இங்க வந்திருக்கோம். தரணி இங்க வரலையே. முதல்ல இப்ப கூட வந்தான், பாதி பைத்தி ஆயிட்டான், அப்புறம் உங்களை தேடி வந்தான், இப்ப ஆளே காணாம போயிட்டான். என்னங்க இது, என்ன நடக்குது? டேய் ஜிகா, தரணி ஜிஜிய கொண்டான்டா. என்ன சொல்ற? டேய், யாரா அந்த ரோட்ல உட்கார்ந்திருக்கிறது? த்ரோமண்டியே சார், ஒன்ன நம்ம ஆர்த்தி த்ரோமண்டியே, நீ உயிர் எடுக்க கூடாது, நீ சாகணும். டேய் தள்ளடா. ஏய், விளக்கமா பேசுவோம், நமக்குள்ளதான் ஒரு பந்தம் இருக்குது, சைன் பந்தம். நீ அம்ச்சி ஆளு எவ்வளவு பர்ஃபெக்ட்டா வேலை பார்த்திருக்கான் பாத்தியா? அங்கிள், தரணி எங்க? அவன் குடிச்சு ட்ரெயின் முன்னாடி விழுந்துட்டு உடம்போட பார்ட்ஸ்லாம் பீஸ் பீஸ் ஆகி கிலோமீட்டருக்கு ஒன்னா கூட கிடக்கலாம். யாராவது முன்பக காரணமா அவனை வெட்டி கூவத்தில் போட்டு அவன் பாடி சாக்கடையோட சாக்கடையா மிதக்கலாம். சோ மெனி சாய்ஸ். இதுல சைன் பண்ணு. தரணிய பார்க்கணும்னா சைன் பண்ணு. அவன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவன ஒண்ணும் பண்ண கூடாதுனா சைன் பண்ணு. ப்ளீஸ் அங்கிள். அதே ப்ளீஸ் தான் உனக்கும். சைன் பண்ணு. வேணா ஆர்த்தி, பாரதி ப்ளீஸ், என்னால தரணி சாக வேண்டாம். சைன் பண்ணு. சென்டிமெண்ட் தான் டெக்னாலஜின்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே பயன்படுத்திருப்பேன்.
I'm Mahalingam, Income Tax Department. We need to enquire. Sir, ஒரு ஏழ சேவகம் எனக்கு எதுக்கு சார் என்கொயரி? தரணி கடிச்சிருவானா பாரதி? அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? ஜிஜி ஏதாவது பண்ணிருப்பாரா? தரணிய கண்டுபிடிச்சிடலாமா பாரதி? தரணி அவனுக்கு வேணுமா இல்ல கண்டுபிடிக்கணுமா? வேணும்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவன் வேற எங்கேயும் இல்லடி, உனக்குள்ளதான் உட்காந்துருக்கான். உனக்குள்ளேயே உட்காந்துட்டு அவனை தேட வச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரதி. ஹலோ, சொல்லு ஆதர்ஷ். பாரதி, கூவத்துல சூளப்பள்ள பக்கத்துல ஒரு டெட் பாடி ஒதுங்கி இருக்கு, மர்டர் கேஸ். அடிக்க போறீங்களா? இல்ல. மினிஸ்டர் பேசுறாரு, நான் பேசலாமா? பேசுங்க. சொல்லுங்க தலைவர். தலைவரா, எப்படி இருக்க ஜிஜே? நீங்க எப்படி? உன்னை எவ்வளவு நம்பி இருந்தா நான் உனக்கு பிளாங்க் செக் கொடுத்துருப்பேன். ஏமாத்திட்டியே. உலகத்துல நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். நல்லவனாயிரு, கெட்டவனாயிரு, கொலகாரனாயிரு, கொல்லக்காரனாயிரு, ஏன் கூட்டி கொடுக்கறவனா கூட இருந்துட்டு போ. ஆனா துரோகியா மட்டும் இருக்காத. எல்லாம் உன் நல்லது தான்பா. டோன்ட் ஆக்ட் ஐ சே. என் பொண்ணை பாத்துக்கிட்ட உனக்கே வருஷத்துக்கு பல லட்சம் கொடுத்த எனக்கு உன்னை பாத்துக்க தெரியாத என்ன? யோ, என்ன உத்து பார்த்த நீ? உன் பொண்ணை எட்டி பார்க்காம விட்டியே. நீ உச்சில வச்சு கொண்டாடின உன் பொண்ணு இப்போ ஒரு குப்பைக்காரன் கூட இருக்கிறான். போய் பாரு. அவனை பிரிஞ்சாலும் செத்துருவா, அவன் கூட சேர்ந்தாலும் அழிஞ்சிருவா. ஏ டாக்டர், புத்திர சோகம் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்குவேன். ஆர்த்தி, அப்பா எப்படிமா இருக்கிற? இருக்கேன்பா. எங்க இருக்கீங்க? இப்ப சிங்கப்பூர்ல தான் இருக்கேன். அப்புறம் அப்பா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுமா? அது சொல்லு. நான் ஒருத்தர என் லைஃப் பார்ட்னரா செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்டே பண்ணிட்டியாமா? யாருமா என் மாப்பிள்ள? நேர்ல காட்டுறேன்பா. எனிவே 4 hours, I mean just 4 more hours, நான் சென்னையில இருக்கேன். ஓ, செலெக்ஷனே ஏர்போர்ட்டுக்கே கூட்டு வார்த்தி. தேங்க்ஸ் பா. என்னடா கிளம்பிட்டானா அண்ணா? அவன் கிளம்பிட்டானே. ரெண்டு தடவை மிஸ் ஆயிட்டான்டா. இந்த தடவை அவனை விடக்கூடாதுரா. உடா வண்டி. வருங்கால முதல்வர் அமைச்சர் வாழ்க. தலைவர்
வாழ்க, தெய்வம் வாழ்க. இந்த எளிமையான விழாவில் கலந்து கொண்ட சுகாதாரத்துறை அமைச்சர் எம் என் நம்பி அவர்களுக்கு நன்றி. எங்கள் தலைவர் புலியின் பாலில் தயிர் கடைந்தவர், சிங்கத்தின் சிகையை தீவி விட்டவர், யானையின் தந்தங்களுக்கு சாணை பிடித்தவர். அப்படிப்பட்ட எங்கள் தலைவர் இப்பொழுது வழங்கப் போகிறார் இலவசங்களை. ஒரு ரிப்போர்ட் கூட ஃபேவரா இல்ல டாக்டர். சாக்கடையில் விழுந்ததுனால ஆஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. சாக்கடையில் உள்ள கேஸ் ரிலீஸ் ஆகி மயக்கமாயிட்டாரு. இவருக்கு ஏற்கனவே நுரையீரல்ல கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. யூ கேன் சீ தட் நியூமோனிட்டிஸ் அண்ட் லங் கொலாப்ஸ். இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்காரு? இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கல் பொசிஷன்ல தான் இருக்காரு. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. தட்ஸ் ஓகே டாக்டர், பட் யூ ஆர் அட்டெண்டிங் ஹிம் நவ. யூ ஆர் தி ஸ்பெஷலிஸ்ட், யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். See, money is not a pinch for me. Money does not matter. I can spend any amount, but I want him back. I want him back. Take him to any country, but I want him back.
ஆர்த்தி, ஏன் என்னாச்சு? நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. தேங்க்ஸ்பா. உன் செலெக்ஷன்ல தப்பு இல்ல ஆர்த்தி. ஃபாரின்ல எல்லாம் குப்பை அள்ளுறோம், வீடு வச்சிருக்கிறான், கார் வச்சிருக்கிறான். ஆனா நம்ம நாட்டுலதாம்மா குப்பை அள்ளுறவன குப்பையோட குப்பையா வச்சிருக்கோம். என் மேல உங்களுக்கு கோபம் வரலையாப்பா? இந்த சோசியல் செட்டப் என் மேலதாம கோவப்படும். பட் அது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக யார் மேலேயாவது கோவப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். பட் லெட் மீ கம் டு த பாயிண்ட். உங்கள் ரெண்டு பேருக்கும் சிங்கப்பூர் போகிறதுக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். நீங்கள் அங்கே போய் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண. சிங்கப்பூரில் நீ கோடீஸ்வரன் பொண்ணும் கிடையாது, அவன் குப்பைக்காரனும் கிடையாது. எங்க உசுருக்கு ஒரு மதிப்பு இல்லதாங்க, உசுர கொடுத்து வேலை செஞ்சோ நாங்க, எங்க உசுருக்கு ஒரு